எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக இது வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு மட்டும் இல்லாமல் காஷ்லெஸ் கலெக்டிவோட ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விரும்பினோம். ஏன்னா ஒரு சின்ன மினி கிரியேஷன் மாதிரி இது வந்து இதுக்கப்புறம் வானம் ஃபெஸ்டிவலில் கம்ப்ளீட்டாக ஒரு 6 hours மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ளிட் பண்ணுறோம். தொடர்ந்து 31st இரவு வந்து சமூக நீதிக்கான இரவாக விடியணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம், நீளத்துடைய விருப்பம், நம்முடைய விருப்பமாகவும் அது மாறணும் அப்படின்றதுக்காக தான் அன்னைக்கு மகிழ்ச்சி அப்படின்ற ஆல்பம் காஷ்லெஸ் கலெக்டிவோடைய போன வருடம் வந்து ஆரம்பித்தோம். அதை அதில் பாடின மிக சிறந்த பாடல்களை தொகுத்து மகிழ்ச்சின்னு சொல்கிற ஒரு ஆல்பம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். தென்மாவுடைய மியூசிக் ப்ரொடியூஸரில் அப்புறம் இங்கே இருக்கிற இளைஞர்களுடைய சப்போர்ட்டில் நீங்கள் அவ்வளோ என்ன சொல்கிறது உணர்ச்சி வசப்பட்ட ஒரு தன்மையில் தான் இந்த இப்போது கேட்டிருக்கப்போ அவ்வளோ என்ஜாய் பண்ண முடிஞ்சது. என்னால் டெஃபினட்டாக உங்களாலையும் என்ஜாய் பண்ண முடியும். குறிப்பாக இந்த ஆல்பம் சமூகத்தில் ஒரு பெரிய உரையாடலை நிகழ்த்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இசைக்கு மிக பெரிய வலிய பயங்கரமான ஒரு ஆத்மா இருக்குது. டெஃபினட்டாக அது எல்லாருக்கூடும் வந்து உரையாடும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அனுமானம். ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர்லேருந்து மாவோ லென் எல்லாருமே வந்து என்னென்னா கலை வெறுமனே கலையாக மட்டும் இருக்காது, கலை இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆடலை நிகழ்த்திட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்தினவங்க. கலை மக்களுக்கானது அப்படின்னு சொன்னார் மாவோ. ஆமாம், மக்கள் என்பது யார் அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே எப்போவுமே இருக்கும். மக்கள் இன்னைக்கு இருக்கிற இங்கே ஒத்துக்கு கொள்ளப்பட்ட ஆர்ட் ஃபார்ம் எல்லாமே வந்து மட்டும்தான் ஆர்ட்டாக, ஸ்டேஜ் ஏற்றப்படாத ஆர்ட் ஃபார்ம்லாம் ஆர்ட் இல்லையான்ற கேள்வி எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஏன்னா நான் என்னுடைய ஊரில் என்னுடைய பகுதியில் நான் கேட்டு ரசித்து லயித்து நான் டான்ஸ் ஆடி நான் பாட்டு பாடி என்னோடு உறவாடி இருக்கிற அந்த இசை ஏன் வந்து ஸ்டேஜ் ஏற்றப்படாமல் இருந்தது, ஏன் வந்து பொது தளங்களை விவாதமாக மாற்றப்படலை, ஏன் அது ஒரு இசையாகவே ஏற்றுக்கொள்ளப்படலை. நீங்கள் பறை இசை சம்மந்தமான சவுண்டை வந்து குத்துப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த குத்துப்பாட்டை வந்து சினிமாவிலேயே ஒரு டிகிரேட் மியூசிக்காக தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம ஏன் இந்த இசை சம்மந்தமாக இது நம்முடைய இசையாக இருக்குது, ஆனால் ஏன் இது வந்து ரொம்ப பிடிச்ச இசையாகவும் இருக்குது, ஏன் பொது சமூகத்தில் இது அக்செப்ட் பண்ணப்படாத இசையாக இருக்குது, ஏன் வந்து தொடர்ந்து வெளியிலே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் அம்பேத்கர் நூற்றாண்டை ஒட்டி தலித் அமைப்புகள், தலித் இயக்கங்கள், அதுக்கப்புறம் வந்து எழுத்தாளர்கள், அப்புறம் பண்பாட்டு அளவில் நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்களை தொடர்ந்து நிகழ்த்திட்டு இருக்கிற அந்த சூழலில் தான் நான் கலைத்துறைக்கு வந்ததுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச சில விஷயங்களை நான் பண்ணணும், அதுவும் வந்து கலை இலக்கிய ரீதியாக பண்பாட்டு சூழலில் சில டிஸ்கஷனை உண்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்பினேன். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் உருவானது தான் நீளம் பண்பாட்டு மையம். நீளம் பண்பாட்டு மையத்தோட நோக்கம் வந்து மக்களுக்குடைய பிரச்சனைகளை மக்கள்கிட்டே கொண்டு போகிறது, மக்களுடைய கலையை மக்கள்கிட்டே வந்து ரீப்ரசன்ட் பண்ணுறது, எதெல்லாம் வந்து நிராகரிக்கப்பட்ட தன்மைகளோ இதெல்லாம் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு எதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஸ்டேஜ் பண்ணி இதெல்லாம் நிராகரிக்கப்படவே முடியாது, தவிர்க்கவே முடியாது அப்படின்றத மாற்றணும் அப்படின்றத விரும்புறது தான் வந்து நீளம் பண்பாட்டு மையத்துடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஏன்னா பண்பாட்டு அளவில் மாற்றம் அப்படின்றது வந்து இன்றைக்கி தேதியில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. டெஃபினட்டாக அது நீளம் பண்பாட்டு மையம் நிகழ்த்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனை ஒட்டி தான் வருகிற 29, 30, 31 மூன்று நாள் வந்து சீனபாஸில் வந்து இங்கே இருக்கிற உட்லண்ட்ஸ் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் அது, அங்கே தான் நாங்கள் வந்து ஒரு மூன்று நாள் திருவிழாவை கலை திருவிழாவை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அந்த மூன்று நாட்களும் மிக முக்கியமான என்ன சொல்கிறது இந்த சமூகத்தில் நிகழ்த்தப்படுகிற நிகழ்த்து கலைகளை அங்கே நிகழ்த்தலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். மிக முக்கியமான உரையாடலை அந்த மூன்று நாள் நிகழ்வு உருவாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து என்னென்னா மொத்தம் மூன்று நாட்கள் வந்து ஃபஸ்ட்டு டே முழுக்க நாடக நிகழ்வாக மாற்றலாம், இரண்டாவது நாள் வந்து டான்ஸாக மாற்றலாம், மூன்றாவது நாள் வந்து மியூசிக்காக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நாட்களில் பிரிச்சிருக்கேன். இதுக்கிடையில் நிறைய சின்ன சின்ன இன்ட்ராக்ஷன், சின்ன ஒர்க் ஷாப்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு 1000 பேரை வச்சு ஆரம்பிக்கலாம், ஒரு பறை இசை மூலமாக ஃபஸ்ட்டு டே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு 1000 பறை இசை கலைஞர்களை ஒன்றிணைச்சு அந்த ஃபஸ்ட்டு டே இனாக்ரேட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லலாம். மிக முக்கியமான தமிழ் அரசியல் இயக்கங்களும் சரி, அதே நேரத்தில் தமிழ் இலக்கிய ஆளுமைகள் எல்லாரையும் வந்து அன்றைக்கி வரவைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் இருக்குது. நிறைய பேருக்கு நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம், டெஃபினட்டாக அவங்க வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்றைக்கு நாடக நிகழ்வில் புத்த சரித்திரத்தை வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அதை இயக்குனர் வந்து பிரளயன்
நாடக இயக்குனர் நிறைய பார்த்திருப்பீங்க. பிள்ளையனுடைய நாடகத்தை தொடர்ந்து சமூகத்தில் மிக முக்கியமான நாடகங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியமான நாடக இயக்குனர் ஆளுமை அவர். டெஃபினட்டாக இந்த நாடகம் ஏற்கனவே புத்தா மேல் இருக்கிற இப்போ சடங்கு ரீதியான பௌத்தம் இருக்குது இல்லை, அதிலிருந்து விலகி அம்பேத்கர் விரும்பிய சமூக விடுதலைக்கான பௌத்தத்தை பேசுகிற ஒரு புத்தத்தை அது புத்தரை பிரதிபலிக்கிற ஒரு நாடகமாக டெஃபினட்டாக இருக்கும். அம்பேத்கர் விரும்பிய சமூக விடுதலை இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு வந்து பௌத்தம் கூட வந்து மத வழிபாடா சடங்கு வழிபாடா மாறிட்டு இருக்கிற சூழலில் வந்து நான் அதை கொஞ்சம் அதை பற்றின டிஸ்கஷனை உருவாக்கணும்னு நினைச்சேன். டெஃபினட்டா அந்த புத்த சரித்திரம் மக்கள்கிட்ட ரிலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மதுரை வீரன் நாடகம் பண்ணுறோம். மதுரை வீரன் வந்து முக்கியமாக மதுரை வீரன் கதை வந்து ரெண்டு பேர் கதையாக இருக்கும். சினிமாக்கள் சொல்லப்படுற கதை மதுரை வீரன் கதை உண்மை கிடையாது. உண்மையான கதை வந்து அங்கே டெஃபினட்டாக நிகழ்த்துறோம். நீங்கள் வந்து பாருங்கள் உண்மையான மதுரை வீரன் எங்கேருந்து வந்தால் என்ன பண்ணால் என்னவா நடந்தது அப்படின்றது அந்த இரண்டு மணி நேரம் கூத்து வந்து உங்களுக்கு சொல்லும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இரண்டாவது நாள் நிகழ்வில் வந்து முழுக்க டான்ஸ் இருக்கும். அந்த டான்ஸில் சாண்டியோடைய ஒரு கொரியோகிராஃபில் வந்து பாட்டி ஒரு ஆஃப்ரோவோட மியூசிக்கில் 45 நிமிஷம் இசைக்கோர்வை வந்து நடனம் ஏற்றப்படுது. அதில் வந்து முக்கியமாக கலையரசன், ஜானி அப்புறம் சினிமா பிரபலங்கள் வந்து அந்த நடனத்தில் வந்து பங்கு பெறாங்க. சாண்டியும் மிக முக்கியமான அவருடைய நடனத்தை அங்கே பங்கேற்பாளராக அவங்க இருப்பார். அது வந்து மிக முக்கியமாக இன்றைக்கி தமிழ் சூழலில் நடக்கிற ஆவண கொலை சம்பந்தமாக அதை பற்றின உரையாடலை நிகழ்த்தக்கூடிய ஒரு நடனமாக அது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது டெஃபினட்டாக உங்கள்கிட்ட நிறைய பேசும், ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பமாக இருக்குது. கடைசி நாள் 31 இந்த வருடத்துடைய இறுதி நாள். இந்த வருடத்துடைய இறுதி நாள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எனக்கு ரொம்ப நாளாக யோசனை இருந்தது. ஒவ்வொரு வருடத்தின் இறுதி நாளும் அடுத்த நாள் துவக்கமும் வந்து எல்லாருக்கும் என்னவா இருக்குது அப்படின்றப்ப எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இது சமூக நீதிக்கான ஒரு நாளாக தொடர்ந்து இவ்வளோ காலமும் நம்ம வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ள சாதி முரண், மதம் முரண், பாலின வேற்றுமை இதெல்லாம் இவ்வளோ இருக்கிறப்ப வந்து நம்ம ஏன் இதை கடந்து போகவே முடியலன்னு சொல்லிட்டு தொடர்ந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் வந்து 31st வந்து செலிப்ரேஷன் டேவாக மாற்றணும். முக்கியமாக வந்து இந்து சம்பந்தமான பாலினம், மத வேறுபாடு, சாதி வேறுபாடு, முரண்களை பேசக்கூடிய, உரையாடல் நிகழ்த்தக்கூடிய ஒரு டேவாக அதை மாற்றணும்னு சொல்லிட்டு நான் வரும். முக்கியமாக இளைஞர்கள்கிட்ட அதை கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். 31st நைட்டை வந்து அவங்க வந்து ஒரு கேளிக்கைக்கான கொண்டாட்டம் அதுவாக மாறாமல் இது வந்து இங்கே இருக்கிற பிரச்சனைகளை வந்து பேசக்கூடிய, டிஸ்கஷன் பண்ணக்கூடிய, அதுக்கான கொண்டாட்டத்துக்குள்ளே அவங்கள வந்து கொண்டு வந்துட்டு இதை பற்றி அவங்கள யோசிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு விருப்பத்தின் அடிப்படையில் தான் எனக்கு முழு நாள் இசை சம்பந்தமான நிகழ்வுகளை நிகழ்த்தலாம்னு நினைக்கிறேன். எனக்கு திருக்குறள்லேருந்து நிறைய பேர் பாட வரப்போகிறாங்க. இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, அறிவோட முயற்சி மூலமாக வந்து நிறைய திருக்குறள்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடத்திட்டுருக்கோம். அந்த திருக்குறள் நிகழ்வில் யாருனாலும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், திறமை இருக்கிறவங்களும் வந்து பண்ணலாம். அவங்களுக்கு ஸ்டேஜ் கொடுக்குறது தான் அதோட திருக்குறள். திருக்குறளில் நல்லா பாடுறவங்கள வந்து நம்ம ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேஜ் வச்சுருக்கோம். அந்த ரூட்ஸில் வந்து யாருனா அந்த வெல் ட்ரெயின்டான அவங்க வந்து பர்சன் வந்து இங்கே ரூட்ஸில் வந்து பாடலாம். ரூட்ஸில் நல்லா பாடுறவங்க காஷ்லெஸ் கலெக்டிவ்க்குள்ளே உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மூன்று நிகழ்வுகளும் அன்றைக்கி இருக்குது. காஷ்லெஸ் கலெக்டிவோட புதிய பாடல்களை வந்து அங்கே இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் அங்கே பார்க்க முடியும். அதோட மிக பிரம்மாண்டமான 8 பாடல்கள் தொகுப்பாக இருக்கிற மகிழ்ச்சி அப்படின்ற ஆல்பத்தை வந்து ரிலீஸ் பண்ணோம். டெஃபினட்டாக மகிழ்ச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் அது கொடுக்கும். முழுக்க முழுக்க இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை வச்சு வெறுமனே சினிமா இசை அப்படின்ற இடத்துல இருந்து விலகி ஒரு இண்டிபெண்ட்டான மியூசிக்கு வந்து வேற ஒரு இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸை நம்ம கிரியேட் பண்ணோன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி அதை பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக ஒரு ஸ்பேஸ் இப்போ உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். காஷ்லெஸ் கலெக்டிவ் ஆல்பம்க்கு அப்புறம் வந்து டெஃபினட்டாக நிறைய இந்த மாதிரியான வந்து இண்டிபெண்ட் ஆல்பம் வந்து காஷ்லெஸ் கலெக்டிவ் டீம் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் மகிழ்ச்சி வந்து மிக முக்கியமான ஒரு ஆல்பமாக இருக்கும். மகிழ்ச்சி வெளியீட்டுக்கு இங்கே இருக்கிற என்னுடைய திரை நண்பர்கள் நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அவங்களை எல்லாருமே அழைச்சிருக்கோம். மொத்தத்தில் ஒரு 3 நாள்
சமூக நீதிக்கான ஒரு பங்கேற்பை உரையாடலை டெஃபினட்டாக வானம் நிகழ்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதியளிக்கிறேன். வானம் உங்களை வியப்பில்லாத்தும், வானம் உங்களை வந்து மகிழ்ச்சியில் உண்டாக்கும், வானம் உங்களை சமூகம் குறித்த உரையாடலை நோக்கி நகர்த்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக நீலம் பண்பாட்டு மையத்தின் மூலமாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். சினிமா துறையில் வந்து இப்போ நான் பேசுகிற உரையாடல்கள், அதுக்கப்புறம் என்னுடைய திரைப்படங்கள், நான் எடுத்த நான் தயாரித்த பரியேறும் பெருமாள் படம் வரைக்கும் வந்து எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஆதரவையும் விமர்சனத்தையும் அதே நேரத்தில் எதிர்ப்பையும் தொடர்ந்து வந்து சமகாலத்தில் என்னை வந்து சரியான அளவில் பயணிக்க வச்சுட்டு இருக்கிற ஊடக நண்பர்கள்கிட்ட எனக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இங்கே நம்ம பேசுகிற எந்த உரையாடலும் நிகழ்த்த முடியவே முடியாது. இது என்னன்னா எம்எல்ஏ வந்து விமர்சனமும் வைக்கலாம், அதே நேரத்தில் வந்து பாசிட்டிவாக என்னை கொண்டாட சமயங்களும் இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே ரொம்ப ஆரோக்கியமானதாக நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக அதே போல் இந்த வானத்துக்கும் உங்களுடைய வந்து என்ன சொல்கிறது, உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. நீங்கள் இல்லாமல் வானம் நிகழ்வு வந்து வெற்றிகரமாக முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக உங்களுடைய சப்போர்ட்டோட வானம் நிகழ்வு வெற்றிகரமாக நிகழும், வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி. உங்களுக்கு எல்லோருக்குமே வந்து அழைப்பு இருக்குது, நீங்களும் வந்து வானத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நிறைய நிகழ்வுகள் இருக்குது, நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய சேனல்ஸில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஓப்பனாக தான் நான் அதை வச்சுருக்கிறேன். ஆனால் ஏன்னா எதுவும் யாருக்கும் ஒன்று இதுவாக கொடுக்காம எல்லாருமே இதை வந்து கேப்சர் பண்ணுற ஒரு இடமா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சிக்கிறேன். டெஃபினட்டாக உங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை, சமூகம் குறித்த உரையாடலை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பை எனக்கு தொடர்ந்து வழங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ச்சி.